அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. This sermon is titled Be the man after God's own heart. இயேசு கிறிஸ்துவின் இதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் மாறுவோம். அப்போஸ்தலர் பணிகள் 13:22 ஒரு மனிதரை பற்றி இவ்வாறாக சொல்லப்பட்டது. யாரை பற்றி என்றால் தாவீதுவை பற்றி. இட் இஸ் ரிட்டன் அபவுட் கிங் டேவிட் தட் ஹீ வாஸ் அ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், என் இதயத்திற்கு ஏற்றமானவன் என்று தாவீதை பற்றி ஆண்டவர் கூறுகிறார். வி சீ தட் டேவிட் வாஸ் லைக் அ பாராமீட்டர் ஃபார் ஆல் த அதர் கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜூடா. நம்ம பைபிளில் பார்த்தோன்னா முழுவதுமாக 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் முழுவதுமாக நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக வைக்கப்பட்டுள்ளார். ஹி வாஸ் த டிவைடிங் லைன் பிட்வீன் குட் அண்ட் பேட். அவரை போல ஒரு ராஜா இருந்தான் என்றால் அந்த ராஜா நல்ல ராஜா. எந்த ஒரு ராஜா அவனை போல தாவீதுவை போல அவன் இல்லை, அவனுடைய தந்தை தாவீதை போல இல்லை, அதனால் அவன் தீங்கு நிறைந்த ராஜாவாக காணப்பட்டான். இப்படி அனைத்து ராஜாக்களுக்கும், அவருக்கு பின்னாக வந்த அனைத்து ராஜாக்களுக்கும் தாவீது ஒரு ஸ்டாண்டர்ட். அண்ட் ஹீ வாஸ் காட், ஹீ வாஸ் அ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். அதற்கு மேலாக என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்க முடியும்? வி ஆர் கோயிங் டு சீ வை காட் has kept David at such a high place. எதற்காக இப்படி ஒரு என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவன் சொல்றாரு ஆண்டவர். அதே போல அனைத்து ராஜாக்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஏன் தாவீதை வைத்திருக்கிறார்? அவர் பாவமே செய்யலையா? Was he a completely blameless person? இந்த உலகத்திலேயே ஜீசஸ் was the only one who was spotless, who was blameless. ஆனால் மற்ற அனைத்து தேவ மனிதர்களுக்கும் ஒரு ஒரு குறை இருந்தது, ஏதாவது ஒரு குறை இருந்தது, பாவங்கள் செய்தார்கள். So David also sinned and he sinned greatly, but still he was a man after God's own heart, according to God. நம்ம சொல்லல, ஆண்டவரே சொல்றாரு, என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவன் தாவீது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் நிறைய ஃபிளாஷ்பேக் போக போறோம் இன்னைக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சாமுவேல் சவுலை ஆண்டவர் நிராகரித்ததற்கு பின்பாக ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, ஈசாயினுடைய மகன்களிடம் போன்றார். Go to the sons of Jesse. I am going to anoint one of the sons of Jesse. அப்படி போறப்ப சாமுவேல் பார்க்கிறாரு, முதலாவதாக எலியாபு வருகிறான். அந்த எலியாபை பார்க்கும் பொழுது சாமுவேலுடைய மனதில் ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. ஏன்னா அந்த எலியாபை பார்த்த உடனே அவருடைய உருவ தோற்றத்தையும் அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸையும் பார்த்தோன்னே ப்ராபப்ளி ஹி வாஸ் வெரி ஹேண்ட்ஸம், ரொம்ப ஒரு ஒரு திடனாக ஒரு ஒரு பலத்துடன் காணப்பட்டிருப்பான். அதனால் சாமுவேல் அவனை பார்த்தோன்னே கண்டிப்பாக, ஆண்டவரே நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக இவன் தான் இருக்கும், எலியாபாக தான் இருக்கும், இவனை தான் நீங்கள் அனாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு மனசில் சாமுவேல் ஒரு கன்க்ளூஷனே போட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மிகவும் அழகாக, நம்ம இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் சொல்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். அப்படி அந்த இதயத்தில் ஆண்டவர் என்ன பார்த்தார்? வாட் வாஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் டேவிட்ஸ் ஹார்ட்? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இஸ் த ஹார்ட் ஆஃப் ரிப்பென்டன்ஸ். மனம் திரும்புதலின் இதயம் தாவீதிடம் இருந்தது. தாவீது பாவம் செய்தான், கண்டிப்பாக பெரும் பாவம் செய்தான். கள்ள உறவு வைத்திருந்தான், அதே போல கொலை செய்தான், பெரும் பாவம் செய்தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவனிடம், அந்த நாதான் தீர்க்கதரிசியிடம் இருந்து வந்த பொழுது we see a beautiful cry of repentance. உடனடியாக, immediate,
ரிப்பென்டன்ஸ் வாஸ் சாட் பை டேவிட். நம்ம வாசிக்கிறோம் இந்த சங்கீதம் 51 இஸ் அ பியூட்டிஃபுல் சாம் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் விச் வி ரீட் சோ மெனி டைம்ஸ். அடிக்கடி நம்ம அதை வாசிக்கிறோம். மனம் திரும்புதலின் பாவ அறிக்கையின் ஒரு மிக அருமையான ஒரு சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அற என்னை சுத்திகரியும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். His cry was not a cry of half-hearted repentance. ஏதோ பாதி மனதுடன் அவன் புலம்பவில்லை, அழுகவில்லை. Also, he was not just crying out to God because he was scared of God's wrath. ஐயோ, ஆண்டவர் நம்மளை என்னை தண்டித்து விடுவாரோ என்று மட்டும் அவன் உள்ளத்திலே ஒரு பயத்துடன் அவன் ஆண்டவரிடம் அழுகவில்லை. His cry was a full-hearted repentance. அவனுடைய இதயத்திலிருந்து முற்றும் முழுவதுமாக தன்னையே மறந்து அவன் அழுதான். ஆண்டவரே, என்னை முழுவதுமாக என்னை சுத்திகரியும், cleanse me inside out. And he believed that God would forgive him. அவன் ஆண்டவர் அவனை மன்னிப்பார், மன்னித்து அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி அவனை வெண்மையாக, whiter than snow, he believed that God will completely cleanse him. That's another beautiful thing, is that he believed that he will help others in coming back to God. அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றது மட்டுமல்லாமல் அவன் அடுத்த லெவலுக்கே போயிட்டான். 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தன்னுடைய பாவம் கழுவி விடப்பட்டதா என்றே தெரியாத ஒரு நிலையில் அவன் எந்த அளவுக்கு, he is assured that God will forgive him, is that he is talking about others turning back to God. அவன் எப்படி மற்றவர்களுக்கு இந்த நற்செயலை உபதேசித்து மற்றவர்களை ஆண்டவரிடம் மனம் திரும்ப எப்படி செய்ய முடியும் என்று யோசிக்க தொடங்கிவிட்டான். It's a beautiful thing that he does. That's the first thing that one needs to have to be the man after God's own heart. மனம் திரும்புதலின் இதயம், the heart of repentance. Secondly, this is something, இது நம்மளுக்கு ஒன்றும் புரிஞ்சது இல்லை, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், தாவீது என்றாலே worship. He had the heart of worship. தாவீதை போல யாரையுமே ஒரு worshipperஐ நம்ம பார்க்கவே முடியாது. His heart was full of worship to God. ஆண்டவர் தகன பலிகளிலும் ஒரு பலிகளிலும் ஆண்டவர் வந்து he did not take delight என்பதை அவன் அறிந்தவனாய் இருந்தான். He knew. நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 51வது அதிகாரம் 15-17 வசனங்கள். நம்ம வாசிக்கும் பொழுது அந்த உண்மை நமக்கு தெரிகிறது. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பழியை நீர் விரும்புகிறதல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். David knew that God wanted more than just offerings and sacrifices. That's why he worshipped God with his full heart. அவனுடைய முழு இதயத்தோடும். Sometimes he danced like a madman. பைத்தியம் பிடித்தவனை போல ரோட்ல ஆடுகிறான். எப்பொழுது? ஒரு ராஜாவாக இருக்கும் பொழுது ஒருவன் எப்படி ரோட்டிலே அப்படி ஆட முடியும்? Because he had God in his heart. ஒரு நம்ம தண்ணிய ஒரு பாத்திரத்துல கொதிக்க வச்சோம்னா அது அப்படியே இருக்குமா? கொதிக்கும் பொழுது பொங்கி அப்படியே கொதிக்கும். It cannot contain itself. The same way David could not contain God within himself. He danced like a madman. துள்ளி குதித்தான் ரோட்ல. You need to have the heart of worship to be the man after God's own heart. மூன்றாவதாக,
David had a heart of love. இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. அன்பின் இதயம் தாவீதிடம் காணப்பட்டது. நம்ம பல நேரங்களில் தாவீதை பற்றி பேசும்பொழுது அவருடைய ஆராதனையை பற்றி பேசுகிறோம், அவருடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பதையை பற்றி பேசுகிறோம். ஆனால் எப்படி அவருடைய இதயத்தில் அன்பு பிரதானமாக இருந்தது என்பதை நாம் பல நேரங்களில் நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. So I want to take you through this journey of David, of what he went through as a man. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும், தாவீது எவ்வளவு அன்பு உடைய இதயத்துடன் இருந்தார் என்பது நமக்கு புரிய வரும். முதலாவதாக I want to talk about Absalom. தன்னுடைய மகன் அப்சலோமான் தாவீது எருசலேமை விட்டே துரத்தப்பட்டான். அவன் ஓடுறான். தாவீது எருசலேமை விட்டு வெளியே ஓடுறாரு. தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுறாரு. ஆனால் ஒரு அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் அந்த ஒரு போர் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தன்னுடைய ஆட்களிடம் சொல்கிறார் தாவீது, அப்சலோமை காப்பாற்றுங்கள், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் அப்சலோமை மட்டும் காப்பாற்றிடுங்க, அவனை சாக விட்டுறாதீங்க. ஒரு தந்தையினுடைய இதயம். ஆனால் யோவாபு அதை பொருட்படுத்தவில்லை. அதை பொருட்படுத்தாமல் அப்சலோமை கொன்றுவிட்ட பொழுது அந்த செய்தி தாவீதுவை வந்தடைந்த போது தாவீது மனம் வருந்தி புலம்பலிட்டு அழுகிறான். என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனே என்றால் நலமாக இருக்குமே. அப்சலோமே என் மகனே, நான் உனக்கு பதிலாக நான் செத்திருக்கலாமேப்பா. அன்பு நிறைந்த ஒரு இதயம். நீங்கள் சொல்லலாம், நமக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அன்றைய காலகட்டத்தில் மகன் தந்தை என்று பெரிய பாசம்லாம் இல்லை. அந்த நேரத்தில் ராஜாவுக்கு எதிரினா எதிரி, உனக்கு எதிரி என்றால் நீ என்ன வேணால் செய்யலாம் போரில், மகன் என்றெல்லாம் இல்லை. நம்ம அடுத்து வரக்கூடிய சில ராஜாக்களில், யூதர்களுடைய ராஜாக்களில் ஒரு ராஜாவை நம்ம பார்க்குறோம், மனாசே என்ற பெயரில் ஒரு ராஜா. அந்த ராஜா தந்திரத்தினாலும் தந்திரத்திற்காகவும் பில்லிசூனியத்திற்காகவும் தன்னுடைய மகன்களை பலியாக கொடுத்த காலம் அது. இந்த காலத்தில் தந்தை ஒரு மகனுக்காக அழுவது ஒரு பெரிய காரியம் அல்ல, கண்டிப்பாக அழுவாங்க. பட் அந்த காலத்தில் ஒரு மகனால் துரத்தப்பட்டு வெளியே ஓடிய தாவீது அவனுடைய இதயத்தில் எப்பொழுதும் அப்சலோமே என் மகனே, உனக்கு பதிலாக நான் செத்துருக்கலாமே, அவனுடைய இதயத்தில் அன்பு மேலாக இருந்தது. இப்பொழுதும் நீங்கள் இதுலையும் கன்வின்ஸ் ஆகலனா, வில் டாக் அபவுட் சால், அப்சலோம் தன்னுடைய மகன், ஓகே. ஆனால் சவுலினால் தாவீது பட்ட கஷ்டங்கள், பட்ட ஓடிய ஓட்டங்கள். ஐ வாண்ட் டேக் யூ த்ரூ த ஜேர்னி ஆஃப் டேவிட், ஆஃப் ஹவு ஹீ இஸ் இட்டர்னலி ரன்னிங், ஓடிக்கொண்டே இருக்கிறான். சவுலும் ஒரு விடாப்பிடியாக அவனை துரத்தி கொண்டே, அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று துரத்தி கொண்டே இருக்கிறான். மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த கதையை படிக்கும் பொழுதே ஒன்று சாமுவேல் நாம் படிக்கிறோம், மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. முதலிலே நம்மளுக்கு தெரியும் தாவீது எப்படி கோலியாத்தை வீழ்த்தியதற்கு பின்பாக சவுல் ராஜா தாவீதை வந்து ஒரு பெரிய ரேங்க்ல, ஆர்மியில ஒரு பெரிய ரேங்க்ல வைக்கிறார். ஸோ வைக்கிறதுக்கு அப்புறமேட்டு முதலாவதாக நம்ம பல நேரங்களில் பார்க்கிறோம், எல்லாவற்றிற்கும் தீங்கிற்கு வித்து என்னவென்றால் பொறாமை. அந்த ஜெலசி வந்துடுது சால்ட்ட. மக்கள் எல்லாம், அவையில் இருக்கிறவங்கெல்லாம் பாடுறாங்க, சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீது 10,000 பேரை கொன்றார் என்று பாடும் பொழுது சவுலுக்கு பொறுக்கவில்லை. சவுல் முதன் முறையாக தாவீதை கொல்ல வேண்டும் என்று ஈட்டியை எடுத்து எய்கிறான், தாவீதை பார்த்து எய்கிறான். எப்படியோ தாவீது எஸ்கேப் ஆயிட்டார் ஃபர்ஸ்ட் வாட்டி. அதன் பின்பதாக ஒரு பெரிய ஒரு சதித்திட்டம் தீட்டுகிறான் சவுல். என்னுடைய மகளை தருகிறேன் நான் உனக்கு, என்னுடைய முதல் மகளை ப்ரொபோஸ் பண்ணுறான், ஆனால் டேவிட் ஏற்றுக்கல. அடுத்ததாக இரண்டாவது மகள், என்னுடைய இரண்டாவது மகள் மீகாலை நான் உனக்கு தருகிறேன்,
நீ போய் போருக்கு போய் பிலிஸ்டைன்ஸ் பிலிஸ்தியர்களை 100 பேரை கொன்றுவா, நான் என்னுடைய மகளை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறான். அவனுடைய மனதில் என்ன, தாவீது எப்படி அந்த 100 பேரை கோலியாத் ஒராள கொண்டா, பட் இந்த 100 பேரை கொல்றப்ப அவங்க கண்டிப்பாக தாவீது என்ன பண்ணுவாங்க, கொன்றுவான். ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, 200 பேரை கொண்டுட்டு வர்றாரு. 200 பேரை கொன்றுவிட்டு வந்ததற்காக சவுல் தன்னுடைய மகளை மீகாளை தாவீதுக்கு கொடுத்து விடுகிறான் திருமணத்தில். அதன் பின்னதாக சவுல் தன்னுடைய மகன் ஜானதன்ட சொல்கிறான், நான் தாவீதை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்பாடு ஜானதன் யோனத்தான் அவருடைய தந்தையிடம் பேசி நீங்கள் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி சவுல் என்ன பண்ணுறாரு, நான் பிரதியுத்தரமாக சொல்கிறேன், அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறான். ஆனால் அது அப்படி சொல்லி அடுத்த நிமிடமே அடுத்த சில நேரங்களில் என்ன பண்ணுறான், திருப்பி ரெண்டாவது வாட்டி அவனுக்கு அப்படியே பொறாமை வருகிறது. திருப்பி இரண்டாவது முறையும் ஈட்டியை தாவீதின் மேல் எறிகிறான். தாவீது ரெண்டாவது வாட்டியும் எஸ்கேப் ஆகி ஓடி மீகாலிடம் ஓடி போகிறான். அப்புறம் மீகால் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் வீட்டை விட்டு ஜன்னல் வழியாக வெளியே தப்பி செல்கிறதை நாம் பார்க்குறோம். டேவிட் அதுக்கப்புறமேட்டு டேவிட் அண்ட் ஜானதன் அவங்க பேசிக்கிறாங்க. பேசி நான் சவுல் ராஜாவுடன் நான் பேசுகிறேன், அவர்கிட்ட பேசிட்டு நான் என்னுடைய அம்பு நான் எய்கிறேன், அம்பை எய்து நீ அதை எடுத்துட்டு வான்னு சொன்னால் நீ வா, இல்லை அம்பு உன்னை தாண்டி இருக்கு நீ தள்ளி போன்னு சொன்னால் நீ ஓடிடு அப்படின்லாம் பேசி வச்சு கடைசியில் அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்து தாவீதை ஓட வைக்கிறார் யோனத்தான். இதன் பின்பதாக தாவீது காத்து என்ற இடத்தில் போய் ஒரு பைத்தியக்காரனை போல நம்ம வாசிக்கிறோம், ஒரு மாவீரன் கோலியாத்தையே வீழ்த்திய ஒரு மாவீரன், அவரை பற்றி அத்தனை பேர் பாடுறாங்க, ஆனால் ஒரு பைத்தியக்காரனை போல தன்னுடைய தாடியிலலாம் அப்படியே எச்சி ஊறி ஒரு பைத்தியக்காரனை போல நடித்து ஒரு நடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தாவீது தள்ளப்படுகிறான். ஆனால் இந்த நேரத்திலும் தாவீது கையில் சவுல் 2 வாட்டி ஒப்படைக்கப்படுகிறார். யாரால், கடவுளால், தெய்வனால். தேவன் சவுலை 2 வாட்டி தாவீதினுடைய கையில் கொடுக்கிறார். முதலாவது வாட்டி அந்த ஒரு என் கேதியில் அந்த குகையில் இருக்கும் பொழுது சவுல் போகிறார் உள்ளார் அந்த குகைக்கு போய், ஹி வாண்டட் டு ரிலீவ் ஹிம்செல்ஃப். அப்படி அந்த குகைக்கு போகும் பொழுது ஹி குட் ஹவ் கில் டேவிட் குட் ஹவ் கில்ட் ஹிம் அட் தட் மொமெண்ட். ஆனால் தாவீது அவனுடைய அந்த ரோபினுடைய கடைசி ஒரு கானரை மட்டும் கிழிச்சிட்டு விடுறார். கிழிச்சிட்டு அது பின்பதாக இருக்கக்கூடியது ஒரு மிக அருமையான ஒரு சம்பவம். அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் பின்பாடு அவர் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு சவுல், தாவீது வெளியே வந்து மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு முகம் குப்புற கீழே விழுந்து அவரை தொழுகிறார், அவரை வணங்குகிறார் வித் சோ மச் ரெஸ்பெக்ட் இன் இஸ் ஹார்ட். உடனே சவுலுக்கு அந்த நேரத்தில் டெம்பரரியா ஒரு மனம் திரும்புதல், என் மகனே தாவீதே, நீயா இது, இனிமே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு போயிடுறார். இரண்டாவதாக அதுக்கு அடுத்து திருப்பி உடனே மாறிட்டாரா, சவுல் மாறல, திருப்பியும் துரத்துறான் தாவீதை. இரண்டாவது முறையாக திரும்பியும் துரத்திட்டே இருக்கான். அப்பொழுது ஒரு கேம்ப்ல எல்லாம் கீழே இருக்கிற பொழுது தாவீது தன்னுடன் அபிஷாயை கூட்டிக் கொண்டு அந்த கேம்பிற்கே போயிடுறான். போய் அந்த இடத்துல சவுல் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் அவர்களை மிகுந்த உறக்கத்திற்கு தள்ளிவிட்டார்னு படிக்கிறோம். அந்த நேரத்திலையும் அபிஷாய் சொல்றான், இதுதான் நேரம், சவுலை கொன்று விடவா. மறுபடியும் தாவீது சொல்றான், இல்லை இல்லை வேணாம் வேணாம், இப்படிலாம் பண்ணாத, அவன்கிட்ட இருக்கிற ஈட்டியும் அந்த வாட்டர் ஜக்கை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்துட்டு அப்பையும் அவன் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விசுவாசமான ஒரு சர்வெண்டாக அவன் சத்தம் போட்டு சொல்கிறான், ஏன்பா நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டிங்களா உங்கள் ராஜாவை, ஒருத்தன் வந்து ஈட்டியையும் வாட்டர் ஜக்கையும் எடுத்துகிட்டு வர அளவுக்கா நீங்கள் பாதுகாக்காமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பையும் உடனே சவுல் உடனே தாவீது என் மகனே நீயா, மை சன், இஸ் இட் யூ, ஆஸ் யூஷுவல். அப்பையும்
உடனே மரம் திரும்பலை சவுல் திரும்பியும் துரத்திக்கிட்டே இருக்கான். தாவீதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீ இஸ் ரன்னிங் எவ்ரிவேர் பிகாஸ் ஆஃப் சால். கடைசியில் எங்கே ஓடினானா, ஹீ வெண்ட் அண்ட் லிவ்ட் அமங் த ஃபிலிஸ்டைன்ஸ். நம்மளுக்கு எப்படி இந்தியாவுக்கு ஒரு பாகிஸ்தானோ அது மாதிரி அந்த நாள் அந்த காலத்தில் ஃபிலிஸ்டைன்ஸ் வேர் எனிமீஸ் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். ஆனால் அவர்களின் மத்தியில் ஒன்றரை வருடம் தாவீது வாழ்ந்தார். ஒன்றரை வருடம். நம்ம நினச்சி பார்க்கணும், வி ஷுட் காம்ப்ரிஹெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மேக்னானிமிட்டி ஆஃப் திஸ். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஆக்சுவல் சிச்சுவேஷன். ஒன்றரை வருடம் ஒரு எனிமியினுடைய ஒரு நாட்டில் வாழ்ந்தார் தாவீது. கடைசியாக சவுல் பிலிஸ்தியர்களால் கொல்லப்படுகிறார். யோனத்தானும் அவருடைய அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் திஸ் இஸ் வேர் காட் டாட் மீ அபவுட் த ஹார்ட் ஆஃப் லவ் ஆஃப் டேவிட். நம்ம வாசிக்கிறோம், இந்த நியூஸ், இந்த செய்தி தாவீதை வந்து அடைந்த பொழுது தாவீது புலம்பி அழுது உபவாசமாக இருந்தார். தன்னை வாழ்க்கை முழுவதும் ஒருவன் துரத்திய பொழுது எப்படியாவது இவனை கொன்றுவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவன் அதே ஒரு பர்பஸாகவே வச்சுட்டு ஒருத்தன் சுற்றுறவன் செத்துட்டான் என்று ஒரு நியூஸ் நம்மளுக்கு வரும் பொழுது தாவீது புலம்பி அழுது உபவாசமாக இருந்தான். அது மட்டும் அல்ல, நம்ம அதுக்கு அடுத்து பார்க்குறோம், ஹி சாங் அ லாமெண்ட், ஒரு புலம்பல் கீதத்தை பாடுகிறான் தாவீது. அதில் என்ன பாடுகிறாரு, 2 சாமுவேல் 1:23 நம்ம வாசிக்கிறோம், உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். எப்பா தாவீது உண்மையிலேயே எப்படிப்பா இப்படி உன்னால் சொல்ல முடியும், ஹவு கேன் யூ ஸ்பீக் லைக் தட், பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். யோனத்தான் கூட ஓகே, பட் சவுல் பிரியமும் இன்பமுமாய் இருந்தாரா? எத்தனை வாட்டி உன்னை கொல்ல வந்தார், எத்தனை வாட்டி உன்னை துரத்துன்னு துரத்துனாரு. ஆனால் சவுல் இறந்த பொழுது தாவீது புலம்பி அழுது கண்ணீர் விட்டு உபவாசம் இருந்து புலம்பல் பாடி ஆண்டவரிடம் சொல்கிறான், ஆண்டவரே சவுல் இன்பமும் பிரியமுமாய் இருந்தானே, அந்த நேரத்தில் எனக்கு புரிந்தது எப்படி தாவீதுனுடைய பாவம் எப்படி ஆண்டவர் எளிதில் மன்னித்தார் என்பதை. ஏனென்றால் தாவீது மற்றவர்களுடைய பாவத்தை அவன் எளிதில் மன்னித்தான். சவுல் எத்தனை வாட்டி அவனை துரத்தி வந்தாலும், எத்தனை வாட்டி அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சாலும், He forgave him like that. He cried for him with his whole heart. ஏனென்றால் அவனுடைய இதயத்திலே அன்பு நிறைந்திருந்திருந்தது. அவனுடைய இதயத்திலே எந்த விதமான தீங்கு எண்ணமும் இல்லை. அவனுடைய இதயத்திலேயே மற்றவர்களை பற்றி அன்பு மட்டுமே பிரதானமாக இருந்தது. அதனால்தான் ஆண்டவரும் அவன் மேலே அன்பாக இருந்தார். அதனால்தான் ஆண்டவரும் அவருடைய பாவத்தை மன்னித்தார். அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் கழுவி அவனை ஒரு மிக சிறந்த ஆராதனை வீரராய் வைத்தார், மிகப்பெரிய ராஜாவாக வைத்தார். At this moment, God wants to keep you also in the same way. All that we need to do is to have a heart of repentance, to have a heart of worship, to have a heart of love. நம்முடைய இதயத்தில் மனம் திரும்புதலும் ஆராதனையும் அனைத்திற்கும் மேலாக அன்பும் நிறைந்து காணப்பட வேண்டும். நம்ம பல நேரங்களில் we read, we say it out loud in the Lord's Prayer. Forgive our sins as we forgive those who sin against us. நாங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிப்பது போல எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே என்று நாம் சொல்கிறோம். இந்த நேரத்திலும் Let us all have the heart of forgiveness
Let us all have the heart of love. In turn, God will also call us a man after his own heart. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் உங்களுடைய இதயம் ஆண்டவருக்கு ஏற்றதாய் மாறும்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய எண்ணங்கள் அனைத்திலும் அன்பு பிரதானமாக இருக்க நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எப்பொழுதும் அன்பை எங்களுடைய இதயத்திலே நீர் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமாய் இருந்தால் உமக்கு பிரியமாய் இருக்கும் அப்பா. அந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்திலும், காயம்பட்ட அந்த இதயத்திலும், நொறுங்குண்ட பிரிக்கப்பட்ட அந்த இதயத்திலும் உம்முடைய அன்பு மட்டும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த அன்பினால் நீர் எங்களை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உம்மை தேடி வாழ நீர் எங்களுக்கு கிருபைத்தார், நீர் எங்களை ஆசீர்வதித்தார். துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். Praise the Lord. We pray that all of us will have the heart of repentance, heart of worship, and the heart of love, and we will all be called men and women after God's own heart. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Stay blessed.